புருஷன் கைய பிடிச்சு தீபாவளி பொங்கல் நல்ல நாள் வந்துச்சுனா ஆசியோட அன்போட ஆர்வத்தோட அவர் கைய பிடிச்சு கூட்டி போய் ரோட்ல போட்டு வச்சிருப்பானே மூணு லுங்கி 100 ரூபாயானு அதனால ஆர்வத்தோட இப்படி கொடுப்பற நரம்பு தளச்சி அந்த ஆளுக்கு கூட்டி போய் ஏ சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்லை வாங்கி கொடுப்பேங்க ஏனமா வந்ததுல இருந்து பொறுப்பில்ல பொறுப்பில்லனு பேசிட்டு போயிருக்காரு ஏன் எனக்கெல்லாம் பொறுப்பில்ல என்னை பார்த்தா பொறுப்பு இருக்கு மாதிரி தெரியலையா அதானே எனக்கெல்லாம் எப்ப துவைக்கணும் எப்ப ஊற வைக்கணும் எப்ப அலசணும் எப்ப அடிக்கணும் எப்ப காய போடணும் தெரியுங்க நினைச்சு பாத்துக்கங்க அந்த மனுஷனா புடவே இல்ல புருஷன் அடி சண்டாளிய இந்த உலகத்துல ரெண்டு பேரை மறக்கவே கூடாது ஒருத்தர் யாரு அப்படின்னு சொல்லிடுறேன் உழவனைய உலகிற்கு உயிர் கொடுப்பவன் அவனின் அவனியே இல்லை மேலி பிடிக்கும் கைவேல் வேந்தருக்கு நோக்கும் கைன்னு சொன்னாரு கம்பர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னு சொன்னாரு வள்ளுவர் வரப்புயர நீருயரும்னு சொன்னாங்க ஔவையார் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம்னு சொன்னாரு பாரதி நம் பிள்ளைகளுக்கு கிரிக்கெட்டை பற்றி சொல்லிக் கொடுப்பதை விட தயவு செய்து விவசாயத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள் ஏன் தெரியுமா நமக்கு என்றைக்குமே ஸ்கோரை விட சோறு தாண்டா முக்கியம்னு சொன்னா அந்த விவசாயிய காப்போம்னு முதல்ல சொல்லி ஆனா எனக்கு உண்மையாவே ரொம்ப கோபம் நடுவர் அவர்களே அவர் மேல பாஸ்கர் டேடிய கூட நான் மன்னிச்சிருவேன்பா இவரை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்தீங்க நீங்க அவர் என்ன கோழி குஞ்சாமா ஏன்னா இதை விடக்கூடிய பிடிச்சி ஒரு மனுஷன் வந்து ஒரு பாட்டை பாடினாரு அதை பேசினா இதை பேசினாரு கடைசியில் நாலாயிரத்தி இவர் தான் கட்டுற மாதிரி முடிஞ்சிருக்கு இல்ல நீளுங்க 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 நீங்களும் தான் இவ்வளவு நேரம் பேசுறீங்க எவ்வளவு அழகா அடக்க ஒடுக்கமா இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்த இடத்துல பேசுறீங்க வந்து பேசலாம் இருக்காரு வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேங்க காஞ்சிப்பட்டு எடுக்கிறாளுங்க ஆரணி பட்டு எடுக்கிறாளுங்க அன்னலட்சுமி பட்டு எடுக்கிறாளுங்க நீலவேணி பட்டு எடுக்கிறாளுங்க ஐஸ்வர்யா பட்டு எடுக்கிறாளுங்க ஒரே பட்டு புடவையை பத்தியே பேசிட்டு போயிருக்காரு ஏன் நாங்கெல்லாம் எங்களுக்கு எடுக்கிறதோட நிறுத்திடுவோமா நாங்க முதல்ல எதுக்கு பட்டு புடவை எடுக்கிறோம் எடுக்கிறோம் எடுக்க கூடாதுமா வாங்கணும் இது போனோன்னே பூராமே சேலைய பாக்குறல போனா அன்னலட்சுமி அப்படி பயங்கரமா பார்க்கும் கடைக்காரே சேலையெல்லாம் இருக்க எங்க அங்க பாக்குற சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாக்குறேன் சார் அப்புறமேல சேலை எடுக்கிறது அங்கிட்டு நீலவேணி அது என்ன செஞ்சிருமா இந்த பிள்ளை சேலை எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளை சிசிடிவி கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கோம் பூரா கலவாணிச்சிருக்கீங்க ஆமா இங்க வந்து சேலையை போட்டு டீ ஷர்ட்டா தமிழ என் உயிர் என்பேன் சாயந்தரம் புடவையில் புடவை கடை எடுப்பேன் அப்படின்னு தீபாவளி பொங்கல் நல்ல நாள் வந்துச்சுன்னா ஆசையோட அன்போட ஆர்வத்தோட அவர் கைய பிடிச்சு கூட்டு போய் ரோட்ல போட்டு வச்சிருப்பானே 3 லுங்கி 100 ரூபாயானு அதனால ஆர்வத்தோட இப்படி கொடுப்பற நரம்பு தளச்சி அந்த ஆளுக்கு இல்ல இல்ல அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல கூட்டு போய் ஏன் சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல வாங்கி கொடுப்பேங்க ஏனமா வந்ததுல இருந்து பொறுப்பில்ல பொறுப்பில்லன்னு பேசிட்டு போயிருக்காரு ஏன் எனக்கெல்லாம் பொறுப்பில்ல என்னை பார்த்தா பொறுப்பு இருக்கு மாதிரி தெரியலையா எனக்கெல்லாம் எப்ப துவைக்கணும் எப்ப ஊற வைக்கணும் எப்ப அலசணும் எப்ப அடிக்கணும் எப்ப காய போடணும்னு தெரியுங்க நினைச்சு பாத்துக்கங்க அந்த மனுஷனா புடவே இல்ல புருஷன் அடி சண்டாளி நடுவர்களே உன்னை தெரிஞ்சுக்கோங்க நீலவேணி நீ இன்னொரு அந்த மூணு லுங்கி வாங்கி கொடுத்தீங்களா ஆமா உண்மையிலே இந்த இடத்துல இவங்களுக்கு தான் சப்போர்ட்டா பேசணும் அந்த லுங்கி வாங்கி கொடுக்கறதுல அதை கலட்டி அப்படி எடுத்து அப்படி கொடியில போட்டா அப்படி எடுத்து அந்த மடிப்பு எடுத்துவிட்டு அப்படின்ட்டு உழுக்கிற ரவுண்டாக விழுது தவி ஓடிடுறான் சாயந்தரம் மறுபடிக்கு அந்த ரவுண்டுக்கு வந்து அப்படி ஏற்றி மறுபடியும் கட்டிக்கிறாரு அப்படியே கிடக்கு அந்த ரவுண்டு ஆனால் ஒரு நிமிஷங்க இப்போ ஏற்கனவே ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னொரு பொண்ணு கல்யாணம் ஆக போகுது அது டிஸ்கஷன் ஏன்னா சரவணா சொல்ல கூட்டமாக இருக்காங்கடி நாளைக்கு சென்னை செல்ஸ் போக முடியும் அப்படின்னு இல்ல நடுகளே இதுல ஒன்னு கல்யாணம் ஆயிடுச்சு ஒன்னு கல்யாணம் ஆக போகுது அவங்களுக்கு நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் கேட்டுக்கோங்க நம்ம வீட்டை புருஷனா அடிக்கணும் நம்ம வீட்டு துணியை துவைக்கிற மாதிரி ஏன் தெரியுமா நம்ம துணிய அப்பப்ப அடிச்சு நம்ம காய போட்டாதான் அந்த துணி நம்ம வீட்டு கொடியில காயும் இல்லைன்னா பக்கத்து வீட்டு கொடியில காஞ்சிட்டு இருக்கும்
நோட்டீஸ் பாயிண்ட் ஆனா அதே சமயத்துல நடுவர்களே எனக்கு எப்ப கொஞ்சணும் தெரியும் எப்ப கெஞ்சணும் தெரியும் எப்ப மிஞ்சணும் தெரியும்ங்க இவர் வாழ்க்கையில எதுமே நடக்கல கொஞ்சிறது மிஞ்சிறது எதுவும் கிடையாது தூங்கு இவ்வளவுதான் பாவம் எங்க இப்ப நான் இருக்கேங்க இப்ப நீலவேணிக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசைப்படுது எப்படி போட முடியும் கொரோனா பாசிட்டிவ்ல போட முடியல அதுக்கு மூக்கே எங்கருக்குன்னு தெரியல அந்த மூக்குத்தி போடணும்னு ஆசைப்படுது அவங்க அப்பா பொடி போட்ட விஷயம் தெரியுமா என்னது அவர் பொடி போற பழக்கம் இருக்கு அந்த டப்பா எடுத்துட்டு அந்த மூளை இப்படி அப்படி இழுத்துருக்கா டப்பா உள்ள போயிருச்சு மூக்கு பொட்டப்போ போயிருக்காரு அண்ணா இப்ப பேர் மூக்கையா அதனால இப்ப எனக்கும் அதே ஆசை வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களே பொடி போற ஆசையா மூக்குத்தி போற ஆசை வந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களே நான் அவர் வீட்டுக்காரர்ட்ட கேட்க முடியாது அவர் எனக்கு தம்பி மாதிரி அதனால நான் ஏன் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி கேட்பேன் தெரியுமா ஆசையா ஏன்னா நீங்க சமத்தா இல்ல ஆசைடா சமத்தா இருந்தா கொடுப்பேடா அசடா இருந்தா கருப்பேடா ஏண்டி புதுசா இது கொஞ்சம் பழைய கெட்டப் ஆனா இப்ப பிரசன்ட்ல பசங்க குதூகலமா இருக்கணும்னா அதுக்கும் நாங்க இன்பமா பெண்கள் பாட்டு கொடுப்போம் எப்படி தெரியுமா அட என்ன சொல்வேனுங்கோ அப்படின்னு சந்தோஷத்தை கொடுக்குறமே நாங்க என்ன உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலன்னு சொல்லுங்க ஆனா நகைச்சுவைக்காக பேசினா கூட உண்மையாவே சொல்றேங்க கொரோனா காலத்துல அதிகமா வந்து ஒரு விஷயம் பேசப்படுது என்ன அப்படின்னா நீங்க கொரோனா தடுப்பூசிய போட்டுக்கங்க அப்படிங்கிறாங்க கோவிஷீல்டு போடுறதா இல்ல கோவேக்சின் போடுறதான்னு பலர் கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது எல்லாத்துக்கும் குழப்பமா நானும் தடுப்பூசி போடன்னு போனேன் ஒரு பாதுகாப்பு தானே தடுப்பூசி போட உட்காந்து டாக்டர் ஊசி எடுத்துட்டு வர நினைச்சு போடாங்க தட்டி விட்டுருச்சு ஏமா தடுக்கிற பண்றேன் இதான் தடுப்பூசி இல்லங்க உண்மையாவே சொல்றேங்க உண்மையாவே கோவேக்சின் போடுறதா கோவிஷீல்டு போடுறதான்னு ஆண்கள் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆனாங்க கொரோனா காலத்துல ஆனா பெண்கள் ஒரு விதத்துல கன்ஃபியூஷன் ஆன என்ன தெரியுமா முதல்ல கொரோனா தடுப்பூசி போடுறதா வேணாமா நினைச்சோம் ஏன் பயம்னு நினைக்கிறீங்களா நிஜமா இல்லங்க கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லா வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்களும் உணர்ந்திருப்பீங்க உங்க மனைவியோ இல்ல உங்க அம்மாவோ சொல்லியிருப்பாங்க என்ன தெரியுமா ஊசி போட்டுருவேன் பயம் எல்லாம் இல்ல ஆனா அந்த தடுப்பூசிய போட்டா நாலு நாள் உடம்பு சரியாம போகுமா அந்த நாலு நாள் உனக்கு யாரா சமைச்சு போடுவா வீட்டுல யாரா துணி துவச்சு போடுவான்னு சொல்லிட்டு அந்த நாலு நாள் கூட என் புருஷனுக்கு யார் சமைப்பா என் பிள்ளைக்கு யார் சமைப்பான்னு பயந்தே உயிர் காக்குற அந்த தடுப்பூசி போடுறதுக்கு பெண்கள் பயந்தாங்க அப்படின்னா கொரோனால உயிர் போற காலத்துல கூட என் வீட்டுக்கு நான் இது செய்யணுமே என் மகனுக்கு இது செய்யணுமே பயப்பட்டவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தான் நடுவர்கள் உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க பெண்கள் உங்களுக்கு பேசும்போது நீங்க கைதிட்டுங்க அப்பதான் அவங்களுக்கு பாவம் அனாதியா கிடக்குல மூணு அஞ்சு மணிக்கு மேக்கப் போட்டு அடக்கமானவங்களா இதெல்லாம் எங்கிட்ட அடக்கம் பண்ணீங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஊசி போடலாமா வேணாமான ஆண்கள் கலங்களை கோவிஷீல்டு போறதா கோவேக்சின் போறதான்னு தான் ஆண்கள் பயந்தாங்க ஆனா பெண்கள் வந்து ஊசி போட்டா எங்க நம்ம குடும்பத்தை பார்க்க முடியாதேன்னு பயந்தாங்க அப்படின்னா அதனாலதான் கவிஞர் கந்தர்வன் அழகா சொன்னாரு நாளும் கிழமையும் நலிந்த ஒரு கிள்ளை ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னா மூக்குத்தி அம்மன் ஒரு அழகான படம் வந்தது அந்த படத்துல வந்து அம்மன் வரம் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் வரம் கொடுக்கும் போது அந்த வீட்டுல இருக்கிறவன் கார் வேணும் பங்களா வேணும் தாத்தாக்கு ஹோட்டல் வேணும்பா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுகிட்ட உனக்கு என்ன வர வேணும் கேளுன்னு சொன்னோன்னு கேளு கேளு உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்கும் போது அந்த பொண்ணு அழுதுகிட்டு சொல்லும் பாவமா இருக்கு அதை பார்க்கும் போதே ஒரு நாள் லீவு கிடைக்குமான்னு கேட்டுச்சுன்னா கோவிஷீல்டு இந்த கொரோனா காலம் வந்து ஆண்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்து கூட ரெஸ்ட் கிடைச்சிச்சுங்க ஆனா பெண்களுக்கு என்னைக்குமே ரெஸ்டே இல்லை வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்னைக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு தான் சொன்னா அந்த பெண்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க நடுவர்களே
அழகா சுகிசிவம் ஐயா சொல்றாரு வந்து சண்டை நடக்குது சண்டை நடக்குதுனே பேசுறாங்க பொதுவா பேசுறவங்க என்ன சொல்றாங்க என் பொண்டாட்டி காலையில தூங்கி எந்திரச்சோனா அழுவுறா வேலைக்கு போயும்போது அழுவுறா சாப்பிடும்போது அழுவுறா சாப்பாடு போறப்ப அழுவுறாங்கறாங்க ஆண்கள்லாம் ஒரு விஷயம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க என்ன தெரியுமா என் பொண்டாட்டி என்கிட்ட அழுகுறான்னு நினைச்சு வருத்தப்படுறதை விட்டுட்டு என் பொண்டாட்டி யாரையும் பார்த்து சிரிக்காம இருக்கிறான்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கணும் நடுவர்களே உண்மையா இல்லையா யோசிச்சு பாருங்க அழகா சுகிசிவம் ஐயா சொல்வாரு ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வரணும் ஏன்னா அங்க கணவன் ஜெயிச்சுதா பிசாசு ஜெயிச்சுதா அர்த்தமா மனைவி ஜெயிச்சுதா அங்க பிடாரி ஜெயிச்சுதா அர்த்தமா எந்த ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்று போகிறார்களோ அங்கதான் குடும்பம் ஜெயிச்சதுன்னு அர்த்தம்னு சொல்றாங்கன்னா பொதுவா ஆண்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க உண்மைதானே வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா மேட்ச் வச்சிடணும்டா மச்சான முடிவோட இருப்பீங்க ஆனா யோசிச்சு பாருங்க எல்லா மேட்ச்லயும் நம்ம ஜெயிச்சிடறோமா சத்தியமே கிடையாது ஒரு மேட்ச் நம்ம தோத்துதான் போவோம் ஆனா அடுத்த மேட்சுக்கு என்ன பண்ணுவோம் கையில பேட்டோட ரெடியா நிற்போம் யோசிச்சு பாருங்களேன் வெறும் பொழுதுபோக்குக்காக விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுல தோக்கிறதுக்கு தயாரா இருக்க நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட தோக்கிறதுக்கு மட்டும் நம்மளுடைய பிடிவாதமும் ஈகோவும் விட்டு கொடுக்காம இருக்கே அந்த ஆண்களால பெண்கள் கஷ்டப்படுறோமா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க எங்க உண்மையா தோக்குறதுல தப்பே இல்லைங்க அழகா சொல்லுவாங்க எல்லார்கிட்டையும் தோத்து பழகணும் ஏன்னா வாழ்க்கையில எல்லா நேரத்திலயும் நம்ம ஜெயிச்சுட்டு மட்டும் இருக்க முடியாது அம்மாவிடம் தோற்றால் அன்பு கிடைக்கும் அப்பாவிடம் தோற்றால் அறிவு கிடைக்கும் ஆசானிடம் தோற்றால் அனுபவம் கிடைக்கும் நண்பர்களிடம் தோற்றால் நிம்மதி கிடைக்கும் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் தோற்றால் இந்த சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும்னு சொன்னா தோக்குறதுல தப்பே இல்லைங்க உண்மையாவே யோசிச்சு பாருங்க இதுல உண்மையாவே சொல்றேங்க பொதுவா ஆண்கள்லாம் வீட்டுல சண்டை போடுறீங்க நீ வந்ததுல உண்மையா சொல்றேன் உண்மையா சொல்றேன்னா அப்புறம் வேற என்ன பொய்யும் புரட்டுமா சொல்லிட்டு போயிருக்காரு அவர் முழிக்கிறாரு சொல்றாரு ஃபுல்லா இல்ல வீட்டுல வந்து அடிக்கடி சண்டை நடக்குது இல்ல நடுவர்களே வீட்டுல சண்டை நடக்கும்போது ஆண்கள் அதிகபட்சம் என்ன பெண்கள் கிட்ட சொல்றீங்க வேலை பாக்குற இடத்துல ஒரே டென்ஷன் அவன் தான் புடுங்குறான்னு வந்தா நீயும் புடுங்குற அப்படிங்கிறீங்க கரெக்டா ரெண்டாவது என்ன சொல்றீங்க என் ஃப்ரெண்டு என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டேற அவன் தான் என்னைய புரிஞ்சுக்கலன்னு பார்த்தா நீயும் என்னைய புரிஞ்சுக்க மாட்டேற இப்படி எல்லா இடத்துல இருக்கிற கடுப்பை கொண்டு வந்து பெண்கள் மேலே நீங்கள் கொட்டுறீங்க உங்கள் மேலே இருக்கிற கடுப்பெல்லாம் நாங்கள் உங்கள் அம்மா கிட்ட கொட்டிகிட்ருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் முடிஞ்சு ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க வெளியில் இருக்கிற கோபங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் ஆண்கள் இறக்கிட்டு இருக்கீங்களே பெண்கள் உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை இறக்கணும்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பம் உண்மையாக நல்லா இருக்காது இதுல எல்லா இடத்துலயும் பாருங்க உடம்பு சரியில்லைனாலும் சரி மாதத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைனாலும் சரி அவங்க சமைக்கணும் துணி துவைக்கணும் உங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்யணும் இதெல்லாம் கடமைன்னு சொல்லிடுறீங்க இது பெண்களுக்கான கடமைன்னு சொல்லிடுறீங்க ஆனா ஆண்கள் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கல்யாணம் பண்றானா புதுசா குடும்பத்துக்குள்ள ஒரு உறவு வரப்போகுது நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆண்மகன் வரப்போறான்னு தான் நினைப்பாங்க ஆனா ஏன் எல்லா ஆண்களும் மட்டும் ஒரு கல்யாணம் பண்றதுன்னா ஏதோ பொண்ணுங்களுக்கு பெருசா வாழ்க்கையே கொடுக்குற மாதிரி பிஹேவ் பண்றீங்க சொல்லுங்க என்னப்பா பூரா என்ன 10,000 பேர் இருக்கீங்க பூரா சுவிட்சா போயிட்டீங்களா அவன் ஒருத்தன் சார்ஜ் போட போய்கிட்டு இருக்கானா ஆனா இப்ப நான் இருக்கே இல்ல நடுவர்களே இப்ப என்னோட வீட்டுக்காரு மாமா பக்கத்துல ரெக்கார்ட் டான்ஸ் போட்டிருக்காங்க நான் சும்மா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவான்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீங்க தூரம் போய் கஷ்டப்படுறீங்க உங்களுக்காக நானே இங்க ஆடி காட்டுற மாமான்னு சொல்லிடுவேன் எப்படி தெரியுமா நடுவர்களே மனச போல நடப்ப இந்த ஆத்துக்காரி வேறதுக்கு இருக்கே வாங்கோனா மடிசாறு புடவைக்கு இல்லாத அழகா அப்படின்னு சொல்லிட்டு ஆடி காட்டுவே ஒரு பெண்ணுங்கிறவ ஒரு குடும்பத்துல எல்லாமுமா பரிணமிப்பாங்க அததான் நீதி வெண்பால் அருமையா சொல்லுவாங்க அன்னை தயையும் அடியால் பணியும் மலர் பொன்னி நலகும் புவிப்பொறையும் வண்ணமுளை வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் பேசில் இவையுடையால் பெண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண் குடும்பத்துல எல்லா அம்மாவும் இருப்பா நடுவர்களே அந்த பெண்ணாலதான் அந்த குடும்பமே இயங்குதுன்னு சொன்னா சும்மா சொல்லலாம் ஆங்கிலத்துல அருமையா சொல்லுவாங்க One needs to enjoy being alone. You don't have to be lonely. அதாவது
அதாவது தனித்திருத்தல் ஆனந்தமான விஷயம் ஆனால் அநாதரவாக இருக்கிறோம்னு நினைக்கிறது வேதனையான விஷயம்னு சொல்லுவாங்க உண்மையா சொல்றேன் யார் சிறந்த ஆண்மகன் நீங்க பட்டியலிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களே கண்டிப்பா வேற வேற இருக்காது கண்டிப்பா இருக்காது ஏன் சொல்றேன் அப்படினா கை நிறைய பணம் சம்பாதிக்கிற ஒரு நல்ல ஆண்மகனா சத்தியமா கிடையாதுங்க வசதி வாய்ப்பு அதிகமாக வச்சிருக்கிற ஒரு பெரிய ஆண்மகனா கிடையாது பட்டப்படிப்பு படிச்சவன் பெரிய ஆண்மகனா கிடையாது பெரிய பதவியில் இருக்கிறவன் நல்ல ஆண்மகனா நிச்சயமா கிடையாது யார் தெரியுமா நிஜமான ஆண்மகன் கட்டிய மனைவியை கரம் பிடித்தவளை கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருப்பவன் தான் சிறந்த ஆண்மகன்னு சொன்னா அந்த சிறந்த ஆண்மகன் எப்ப தெரியுமாங்க நல்ல மனுஷனா இருப்பான் அதுல கைதட்டற புறம் கல்யாணம்லாம் கைதட்டல பூரா மூணே முக்கா வயசு ஏழே முக்கா வயசு புறம் கைதட்டான் கல்யாணம் இப்படி கிடக்காரு அப்படியா எங்க கை விடுறது அப்படின்னு நடுவர்களே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க கட்டிய மனைவியா இருந்தாலும் சரி காதலிச்ச பொண்ணா இருந்தாலும் சரி ஃப்ரெண்டா பழகின பொண்ணா இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் கை பிடிச்சிட்டா கரம் விட்டுற வாழ்க்கையை விட்டு விட்டு விளையிட கூடாது நடுவர்களே அததான் உண்மையாவே சிறந்த ஆண்மகன் சொன்னா அந்த சிறந்த ஆண்மகனுக்கு அடையாளமா இருப்பது ஒரு பெண்ணை கட்டி காப்பதுல தான் இருக்குது பாதுகாக்கிறதுலாம் இருக்குன்னு சொன்னா அதை இன்னைக்கு பல ஆண்மகன்கள் வாழ்க்கையில தவற விட்டுறாங்க அழகா பழைய பாட்டுல சொல்லுவாங்க அதை வரிகளா சொல்லிட்டு நிறைவு செய்யறேன் உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி விழும் கண்ணீரை துடைப்பாய் அதில் என் விம்மல் தணிந்ததடி ஆழம் விழுதுகள் போல உறவுகள் ஆயிரம் இருந்தும் என வேறு என நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன்னு சொன்னாங்க அப்படின்னா ஒரு சிறந்த ஆண்மகன் கடையாலுமே பெண்ணை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறது தான் என்று சொல்லி கொரோனா காலத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டது நிச்சயம் பெண்களே என்று தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்